கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மத்திய அரசின் 100 நாள் வேலை திட்டமான மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டம் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பேருதவியாக அமைந்துள்ளது. பெருந்தொற்று மற்றும் அதனையொட்டி நடைமுறையில் உள்ள ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் விதமாக மத்திய அரசு பிரதமரின் கரீப் கல்யாண் எனப்படும் ஏழைகள் நல்வாழ்வு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கும் ஏழை எளிய கிராமவாசிகளுக்கும் வேலை வாய்ப்பு வழங்கி அவர்களது வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் கிராமங்களில் சிறிய அளவிலான தடுப்பணை கட்டுதல், ஏரிகளை ஆழப்படுத்துதல், மண்புழு உரக்குழி அமைத்தல், பசுந்தீவன பயிர் வளர்ப்பதற்கான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல் போன்ற பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் அருள்ஜோதி அரசன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஜாப் கார்டு ஹோல்டர்ஸ் 600,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 600,000 பேரும் இந்த கோவிட் காலகட்டத்தில் மிக சிறப்பான வகையில் அனைவருக்கும் வேலை கொடுக்கப்பட்டு 385 ஊராட்சிகளிலும் இருக்கக்கூடிய 854 கிளஸ்டர்கள் இதில் வேலைகள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. குங்கணாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெள்ளாளபுரம் ஊராட்சியில் 14 ஏக்கர் பரப்பளவில் பழம் தரும் மரக்கன்றுகள் நடப்பட்டு 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களால் பராமரிக்கப்பட்டு வருவதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் கூறுகிறார். 14 ஏக்கரில் 30 ரகம் மண்டிய புறம்போக்கு நிலம் கண்டறியப்பட்டது. இதில் தற்போது 2100 பழம் தரும் மரங்கள் நடப்பட்டு 70 குடும்பங்களுக்கு 100 நாள் வேலை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 70 மரங்களை அவர்கள் பராமரித்தால் 100 நாட்களுக்கு உரிய வேலை வழங்கப்படும். வறட்சியின் பிடியிலிருந்து கிராமங்களை மீட்டு பசுமையை ஏற்படுத்தும் விதமாக பாச்சாலியூர் கிராமத்தில் மலைப்பாங்கான கரடு பகுதியை பசுமை வனமாக மாற்றும் பணி நடைபெற்று வருவதாக உதவி செயற்பொறியாளர் காமராஜ் தெரிவித்துள்ளார். மரம் புளிய மரம், நாவல் மரம், இப்படி ஒரு 1000 மரம் நாங்கள் நடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கரட்டுக்கு அந்த பக்கமும் இன்னும் ஃபர்தராக ஒர்க் செய்ய போகிறோம். அதனால இது வருங்காலத்தில் வந்து பசுமை கரடாக மாற்றுறதுக்கு மிகுந்த முயற்சி எடுத்துட்டு வரோம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற பெருந்தொற்று காலத்தில் மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படும் வேலைவாய்ப்பு திட்டங்கள் தங்களுக்கு பேருதவியாக அமைந்துள்ளது என பயனாளிகள் தெரிவித்துள்ளனர். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமா மண்புழு உர தொட்டி, அசோலா தொட்டி, கழிவுநீர் தொட்டி, தென்னந்தோப்புக்கான மண் திட்டம் அமைச்சு கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குதுங்க கவர்மெண்ட்டு. கொரோனா டைம்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரியும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.